ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்ம தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச டெண்டர். இப்போ இந்த விவகாரம் நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம், எந்த ஒரு நிறுவனங்களுமே அந்த டெண்டரை ஏலம் எடுக்க வரலன்னு. அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு நாராயண திருப்பதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சர்வதேச டெண்டர் கொடுத்தாக்கி விட்டது அப்படின்னு சொன்னீங்க, நாங்களே தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னீங்க, இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. அன்றைய பொழுதுக்கு எதையாவது சொல்லிவிட்டு போவதை வழக்கமாக கொண்டிருந்த எதிர்கட்சி அரசியலை ஆளும் கட்சியாகியும் நீங்கள் தொடர்வது ஏனோ ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது என்னன்னா, சர்வதேச டெண்டர் வந்து கொடுத்துட்டீங்க, நாங்களே தடுப்பூசிகளை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எதிர்கட்சியா இருக்கிறப்ப தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, இப்பயும் ஏனோதானு ஏதாச்சும் சொல்லிட்டு, இப்ப நீங்க சொன்னது ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கா? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டெண்டர் யாராச்சும் எடுத்தாங்களா? நமக்கு தடுப்பூசிகள் வாங்கி கொடுத்தீங்களா? இப்போ நீங்க ஆளுங்கட்சி ஆகியுமே சும்மா பந்தாவுக்காக ஏதாச்சும் சீன் போடுற மாதிரி பயங்கரமா வந்து சொன்னீங்க, இப்ப எதுவுமே நடக்கல. இப்பயுமே நீங்க எதிர்கட்சி போலதான் செயல்பட்டுருக்கீங்க, அது ஏனோ அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களை பட்டு நாராயண திருப்பதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாராயண திருப்பதி அவர்கள் கேட்ட கேள்வி, உண்மையாலுமே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி போல தான் இப்போது நடந்துக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.